सुमत्रा, जावा मुदलिये तीवुगलिल
அதிகம் சீராட்டி வளர்க்கின்றனர். நான் புன்சை திடல்களிலும் நன்சை வயல்களிலும் நடப்படுகிறேன். இரண்டு மூன்று கணுக்களாக வெட்டப்பட்டு விதைக்கரணை என்னும் பெயரிடப்படுகிறேன். வாய்க்கால் வாய்க்காலாக நிலத்தை பிரித்து பண்படுத்தி நீர் பாய்ச்சி என்னை நிலத்தில் நடுகிறார்கள். 10-12 நாட்களில் நான் முளைவிட்டு வளர்வேன். பின் எனக்கு பாலூட்டுவது போல் முறை நீர் விடுகிறார்கள். உழவர்களே எங்கள் தந்தைகள், உழத்தியர்களே எங்கள் தாய்மார்கள், எங்கள் எதிரிகள் களைகள். அவற்றை 2 மாதங்களுக்குள் 3 முறை அகற்றுகிறார்கள். தீய நட்புடன் தாய் தந்தை சேர விடுவார்களா என்ன? உரம் என்னும் உணவூட்டி, நீர் என்னும் பாலூட்டி, சீராட்டி என என் பெற்றோர் வளர்க்கிறார்கள். ஆண்டு பயிராக வளரும் நாங்கள் முற்றிய பின் சர்க்கரை ஆலைக்கு அனுப்பப்படுகிறோம். கடித்து கரும்பினை கண்டகர நூறி இடித்து நீர்கொளினும் இன்சுவைத்தே ஆகும் என கூறி எங்களை பெருமைப்படுத்தியவர்களுக்கு எங்கள் நன்றி. கரும்பாலைகளில் எங்களை கசக்கி பிழுகின்றனர். கொதிக்க வைத்து சில ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுவதால் எங்களுக்கு கரும்பு என்னும் பெயர் மாறி சர்க்கரை என்னும் பெயர் கிடைக்கிறது. இது எங்களுக்கு மறுபிறப்பு. பின்னர் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறோம். உழவர்கள் சில உலையிலிட்டு காய்ச்சி வெல்லம் நாட்டு சர்க்கரை தயாரிக்கவும் செய்வர். பொங்கல் நாளன்று நாங்கள் உங்கள் வீடு தேடி வந்துவிடுகிறோம். எங்களை போலவே நீங்களும் பிறருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதில்தான் வாழ்வின் அதிக சுவை அடங்கி கிடக்கிறது. கரும்பு தன் வரலாறு கூறுவதை கேட்டீர்களா? ஆம், கரும்பு தன்னுடைய வரலாற்றை மிக சிறப்பாக என்ன செய்தே கூறுது. நான் எப்படியெல்லாம் இருந்தேன், என்னெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லு. எதெல்லாம் சொல்லுது பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். தன்னை பற்றி எவ்வாறு கூறுகிறது என்று சொல்லுங்க பார்ப்போம். கரும்பு ருசியா இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சிருவோம் வேரோட பிடிக்கும். வேரோட எது கொடுக்குறோம்? கரும்பு வந்து எப்படி இருக்கு, அந்த வேர் பகுதியில் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா எழுதுறாங்க. வேரோட பிடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய பல மொழிகள் எழுதப்படுகிறது, பேசப்படுகிறது. அதே போல இந்த கரும்பு என்ன செய்யப்படுகிறது, எங்க எங்கேயாவும் முதல் முதல்ல உற்பத்தி செய்யப்பட்டது? முதல் முதல்ல உற்பத்தி செய்யப்பட்டது சோழ நாட்டில். சோழ நாட்டில் தான் இந்த கரும்பு முதன் முதலாக உற்பத்தி செய்யப்படுகிறது. சோழ நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கரும்பு இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் எழுதப்படுகிறது, இன்று பயிர் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுமித்ரா ஜாவா அப்படிங்கக்கூடிய தீவுகளில் இந்த கரும்பு எழுதுறாங்க, மிகவும் சீராட்டி எழுதுறாங்க, நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியது கரும்பு தன்னை பற்றி கூறுகிறது. அதே போல் கரும்பு சொல்லுது என்னை திடல்களிலும் நன்சை வயல்களிலும் நினைச்சப்படுகிறது. இந்த கரும்பை நடுறாங்க, அதை 2-3 கணுக்களாக வெட்டி தான் எழுதுவாங்க, நடுவாங்க. அப்படி 2-3 கணுக்களாக வெட்டக்கூடியதை விதை கரணை என்று அழைப்பார்கள் என்று எழுதியது கரும்பு சொல்லுது. அதே போல் இந்த கரும்பை நடுறதுக்கு வாய்க்கால் வாய்க்காலாக வெட்டி தான் எழுதுறாங்க இந்த கரும்பை, அதான் எழுதுறாங்க நடுறாங்க. இந்த நடும்போது இந்த கரும்பு எழுதப்படுகிறது. கரும்பு சொல்லுது என்னுடைய தந்தையர்கள் என்று சொன்னா யாரு? உழவர்கள். உழவர்கள் தான் என்னுடைய தந்தைகள். என்னுடைய தாய்மார்கள் யாருன்னு கேட்டா உழத்தியர்கள், அதாவது உழவு தொழில் செய்யக்கூடிய பெண்கள் தான் என்னது என்னுடைய தாய்மார்கள் என்று அன்போடு கூறுகிறது. அவர்கள் தான் எழுதுகிறாங்க, என்னை பாராட்டி சீராட்டி எழுதுகிறாங்க, மிகவும் சிறப்பாக என்னை சீராட்டி வளர்க்கிறார்கள் என்று இந்த கரும்பு கூறுகிறது. இந்த கரும்பு இப்படி வளர்ந்து நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிறத பார்க்கும்போது இந்த கரும்புக்கு யார் இருக்கா? எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரிகள் யாரு கேட்டீங்களா சொல்லுவோம். இந்த கரும்புடைய எதிரிகள் என்று கூறுவது யாரு? களைகள். அதாவது அந்த கரும்பு தோட்டத்துல வளரக்கூடிய களைகள் தான் இந்த கரும்பின் எதிரிகள். அப்போ தாய் தந்தையர்கள் எழுத மாட்டாங்க, எதிரிகள் அதாவது
அந்த தீய நண்பர்களோடு சேர்ந்து கிடைக்க மாட்டாங்க, ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் இரண்டு மாதத்தில் மூன்று முறை எழுதுவாங்க, களைகள் எழுதுவாங்க, அகற்றி விடுவார்கள். அப்படி அகற்றும் போது இந்த கரும்புகள் என்ன செய்யப்படுகிறது, வளர்ந்து வருகிறது. அதே போல எழுதுகிறது, எனக்கு உணவாக உரத்தையும் தண்ணீரை பாலாகவும் எழுதுறாங்க, எனக்கு ஊட்டி எழுதுறாங்க, என்னை நல்ல சிறப்பாக வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்று கரும்பு தன்னை பற்றி கூறுகிறது. கரும்பு சொல்லுது, எப்படி நானே நல்ல வளர்ந்து முற்றிய பின் என்ன செய்யப்படுகிறது, என்னை எங்க கொண்டு போறாங்க, கரும்பாலைக்கு கொண்டு போறாங்க. கரும்பாலையில கொண்டு போய் எழுதுறாங்க, அங்க தொழிற்சாலையில கரும்பு தொழிற்சாலையில கொண்டு போய் எழுதுறாங்க, அங்க எங்களை கசக்கி பிழிந்து என்ன எழுதுறாங்க, எங்களை சர்க்கரையாக மாற்றுகிறார்கள். அத்துடன் சில ரசாயன பொருட்கள் எல்லாம் உட்படுத்தி சேர்த்து எங்களை சர்க்கரையாக எழுதுறாங்க, மாற்றுகிறார்கள். அங்கு எங்களுடைய பெயர் கரும்பு என்று மாறி என்ன மாறுகிறது, சர்க்கரை என்ற புதிய பெயர் கிடைக்கிறது. இது வந்து எங்களுக்கு ஒரு புதிய மறுபிறப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த கரும்பாலையில உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சர்க்கரை என்ன செய்யப்படுகிறது, பின்பு கடைகளை கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேர்கிறது என்று கரும்பு. உழவர்கள் எடுத்துவாங்க, சிலர் எடுத்துவாங்க, இதை உலையிட்டு காய்ச்சி வெள்ளம் என்ன வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்றவை எழுதினாங்க தயாரிக்கிறார்கள். நாங்க எழுதுறோம், கண்டிப்பா எப்ப வருவோம், உங்களுடைய பொங்கல் திருவிழா, நீங்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல் திருவிழா வந்து நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எழுதிவோம், பொங்கல் செய்வதற்காக நாங்கள் எழுதிவோம், வந்து சேர்வோம் அப்படின்னு சொல்லி கரும்பு சொல்லுது. அத்துடன் இந்த கரும்பு நமக்கு ஒரு செய்தி சொல்லுது, எனது எங்களை போல் நீங்கள் எழுதிங்க, மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருங்க, அதில் தான் சுவை அதிகமாக இருக்கின்றது என்று கூறுகிறது. அன்பான மாணவர்களே, வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள இந்த தன் வரலாற்றை எழுதியவர் கார்த்திசன் என்பவர் ஆவார். கரும்பினுடைய தன் வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி, நீங்க என்ன செய்ய வேண்டியது, உங்களுக்கு விருப்பமான அல்லது உங்களுக்கு தெரிந்த பேனா, நீங்க படிக்கக்கூடிய புத்தகம், நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலி, நீங்க பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி தொலைபேசி, இப்படி ஏதாவது ஒரு பொருளை பற்றி அந்த பொருள் தன் வரலாற்றை கூறுவதை போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தன் வரலாற்றை எழுத வேண்டும். இந்த வாழ்வின் சுவை அப்படிங்கக்கூடிய கரும்பு தன் வரலாற்றை நீங்கள் எழுத வேண்டும், இரண்டு மூன்று முறை நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போது வேறு பொருட்களின் தன் வரலாற்றை எப்படி எழுதுவது என்று உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். அன்பான மாணவர்களே, உங்களுடைய பாடப்புத்தகம் 30வது பக்கத்தில் சில செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை பார்ப்போம். வாழ்வின் சுவை என்ற தன் வரலாற்றை கட்டுரையாக எழுதுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. தன் வரலாற்றை கட்டுரையாக எழுத வேண்டும். எப்படி எழுதுவது, தன் வரலாறு என்பது ஒரு பொருள் தன்னை பற்றி கூறக்கூடியதை தன் வரலாறு என்கிறோம். கட்டுரை என்பது ஒரு பொருளை பற்றி செய்திகளை எழுதுவது. இரண்டுடைய வாக்கிய அமைப்பு வேறுபடுகிறது. நாம் தன் வரலாற்றை கட்டுரையாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தன் வரலாற்றில் உள்ள வாக்கியங்களை மாற்றி எழுத வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நம்மால் தன் வரலாற்றை கட்டுரையாக எழுத முடியும். நான் தற்போது உங்களுக்கு வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள தன் வரலாற்றில் இருக்கக்கூடிய சில வாக்கியங்களை கட்டுரை வாக்கியங்களாக எவ்வாறு மாற்றி எழுதுவது என்று கூறுகிறேன். பாருங்கள், நான் புன்சை திடல்களிலும் நன்சை வயல்களிலும் நடப்படுகிறேன். இது தன் வரலாற்றில் உள்ள ஒரு வாக்கியம். இதை
கட்டுரையாக எழுதுவதற்கு கரும்பு புன்சை திடல்களிலும் நன்சை வயல்களிலும் நடப்படுகிறது என்று மாற்றி எழுத வேண்டும். மேலும் ஒன்று, ஆண்டு பயிராக வளரும் நாங்கள் முற்றியபின் சர்க்கரை ஆலைக்கு அனுப்பப்படுகிறோம். இது தன் வரலாற்றில் உள்ள ஒரு வாக்கியம். இதை கட்டுரையாக எழுதுவதற்கு ஆண்டு பயிராக வளரும் கரும்பு முற்றியபின் சர்க்கரை ஆலைக்கு அனுப்பப்படுகிறது என்று கட்டுரை வாக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். மேலும் ஒரு எடுத்துக்காட்டை கூட கூறுகிறேன். எங்களைப் போலவே நீங்களும் பிறருக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தன் வரலாற்றின் வாக்கியம், கரும்பு பயிரை போன்று நாமும் பிறருக்காகவும் வாழ கற்றுக்கொள்வோம் என்று கட்டுரை வாக்கியமாக மாற்ற வேண்டும். அன்பான மாணவர்களே, எப்படி தன் வரலாற்று வாக்கியம் கட்டுரை வாக்கியமாக மாற்றுவது என்ற சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்தோம். இதேபோல் வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள தன் வரலாற்றை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுரையாக மாற்ற வேண்டும். அதற்கு நான் முதலில் கூறியதை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தன் வரலாற்றில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டுரை வாக்கியமாக மாற்றி எழுத வேண்டும். அதற்கு பிறகு ஒரு கட்டுரை வடிவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். கட்டுரை எழுதுவது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். கட்டுரைக்கு என்ன செய்ய வேண்டும், முதலில் ஒரு முன்னுரை இருக்க வேண்டும், முன்னுரை இருக்க வேண்டும். அடுத்து அதனுடைய சில உப தலைப்புகள், சிறு சிறு தலைப்புகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். அதற்கு பிறகு முடிவுரை வேண்டும். கட்டுரை எழுதும் போது கருத்து பிழையின்றி தெளிவாக எழுத வேண்டும். வாழ்வின் சுவை தன் வரலாற்றை கட்டுரையாக எழுத வேண்டும். அடுத்த செயல்பாடு, பாடப்பகுதியை வாசித்து வினா நிரல் தயாரிங்கள். அதற்கான பதிலையும் கண்டுபிடித்து எழுதுங்கள் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. வினா நிரல் தயாரித்தல், வினா நிரல் தயாரித்தல் என்றால் என்ன, வினாக்கள் கேட்பது, கேள்விகள் கேட்பது, அப்படித்தானே. நாம சாதாரணமா கேள்விகள் கேட்க வேண்டும். கேள்விகள் கேட்கும் போதுதான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நம்முடைய சந்தேகங்கள் தீர்க்கப்படும், நம்மை நாம் படிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யப்படும், நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள இந்த பாடத்தை நன்கு படித்துணர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும். அதில் உள்ள கேள்விகள் கேட்க வேண்டும், அதற்கான பதிலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். வாழ்வின் சுவை என்ற தன் வரலாற்றில் இருந்து எப்படி வினா நிரல் தயாரிக்கலாம் என்பதற்கான சில வினாக்களை நான் தற்போது தயாரித்து கூறுகிறேன், அதற்கான விடையும் கூறுகிறேன். என்ன செய்ய வேண்டும், பாடப்பகுதியிலிருந்து நிறைய வினாக்களை தயாரித்து அதற்கான பதில்களையும் கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுத வேண்டும், அதை படிக்க வேண்டும். முதல் வினா, கரும்பை முதன் முதலில் பயிரிட்டவர்கள் யார். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கு, முதன் முதலில் பயிரிட்டவர்கள் யார், சோழ மன்னர்கள். வேறொரு வினா, கரும்பை சீராட்டி வளர்ப்பவர்கள் யார். கரும்பை சீராட்டி வளர்ப்பவர்கள் சுமித்ரா, ஜாவா,
தீவை சார்ந்த மக்கள். விதைக்கரணை என்றால் என்ன? இரண்டு மூன்று கணுக்களாக வெட்டப்படும் கரும்பு விதைக்கரணை என்று அழைக்கப்படுகிறது. அன்பான மாணவர்களே, இதை போன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடப்பகுதியிலிருந்து பல்வேறு வினாக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயாரிக்க வேண்டும். அந்த வினாக்களுக்கான விடைகளையும் கண்டுபிடித்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி படிக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த தொடர் செயல்பாடு என்பது வாழ்வின் சுவை என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடப்பகுதியில் உள்ள வினாக்களை வினா நிரல் தயாரிக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, அடுத்த செயல்பாடு கரும்பை பற்றிய பழமொழிகளை சேகரித்து இனிக்கும் ஒளிகள் என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பு தயாரிக்க கூறப்பட்டுள்ளது. சில பழமொழிகளை நான் அங்கு கூறுகிறேன். மேலும் கரும்பை பற்றிய கூடுதல் பழமொழிகளை நீங்கள் சேகரித்து இவையும் உட்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இனிக்கும் ஒளிகள் என்ற தலைப்பில் ஒரு பழமொழி தொகுப்பு தயாரிக்க வேண்டும். இனிக்கும் மொழிகள். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பை பூ சர்க்கரை. கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு தானே வரும். கரும்பு தின்ன கூலியா. கரும்பு தோட்டத்துக்குள் யானை புகுந்தது போல். கரும்பை பற்றிய நிறைய பழமொழிகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சேகரித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இனிக்கும் மொழிகள் என்ற தலைப்பில் தொகுப்பை தயாரிக்கும். அன்பான மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நான் பொங்கல் விழாவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாம் அனைவருக்கும் பிடித்த கரும்பை பற்றிய செய்திகளை படித்தோம். கரும்பு தன் வரலாற்றை கூறியதையும் கேட்டோம். இந்த பாடத்தோடு தொடர்புடைய சில தொடர் செயல்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எவையெல்லாம் என்று நினைவு கூறுங்கள். ஒன்று, கரும்பு தன் வரலாற்றை கூறியது போன்று நீங்களும் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பொருளை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தன் வரலாற்றை எழுத வேண்டும். அடுத்த செயல்பாடாக கரும்பு தன் வரலாற்றை கூறியதை வாழ்வின் சுவை என்ற தன் வரலாற்றை நீங்கள் கட்டுரையாக எழுத வேண்டும். அடுத்த செயல்பாடாக வாழ்வின் சுவை என்ற பாடப்பகுதியிலிருந்து வினா நிரல் தயாரிக்கவும் அதற்கான பதில்களை கண்டுபிடித்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதவும் அதை படிக்கவும் செய்ய வேண்டும். அடுத்த செயல்பாடாக கரும்பை பற்றியதான பழமொழிகளை சேகரித்து இனிக்கும் மொழிகள் என்ற தலைப்பில் ஒரு பழமொழி தொகுப்பு தயாரிக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கவும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.